பேர் ஷர்மிளா பானு. நான் நாமக்கல்லேருந்து கடக்கால் புதூர் ரீசன்ட்லேருந்து வரேன். 8 மந்த்ஸாக நான் ஜிஹெச்சில் ஏஎன்சி பார்த்தேன். நாமக்கல்ல நிறைய ஹாஸ்பிட்டலில் ட்ரை பண்ணி பார்த்தோம். எனக்கு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன்ங்கிற கார்டியாலஜி ப்ராப்ளம் இருக்கிறதுனால டெலிவரி யாரும் பார்க்க மாட்டேன், ஹை ரிஸ்க்கு. டெலிவரி பார்த்தா ஒன்று பேபிக்காவது மதர்க்காவது டெத் ஆகிடும்னு சொல்லிட்டு நாமக்கல்ல எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்கல. அதே மாதிரி நான் கரூர் மெடிக்கல் காலேஜுக்கு போனேன், அங்கேயும் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டுக்காக பாண்டிச்சேரியில் பார்த்ததுக்கு அங்கே அவ்வளோ தூரம் வேணால் இங்கே லோக்கல்லே பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணி பார்த்தோம், எந்த ஹாஸ்பிட்டலும் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் எங்கே பார்த்தீங்களோ அங்கேயே பாருங்கள். டெலிவரி பார்த்தா யாரோ ஒருத்தங்க தான் இருப்பாங்க, ஒருத்தங்களுக்கு ப்ராப்ளம் டெத் ஆகிடுவாங்கன்னு சொல்லி யாரும் பார்க்கல. கடைசியாக நாங்கள் 9th மந்தில் தான் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் ஒருத்தங்க மூலிமா சஜஷன் கிடச்சி வந்தோம். வந்ததுக்கப்புறமா சுபாஷினி மேம் டிஜிஓவை பார்த்தோம். அவங்க தான் சொன்னாங்க ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் டெலிவரி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ இங்கே வந்து டெலிவரிக்கப்போ ஒரு 2 நாள் இங்கே அட்மிட் ஆனோம். இப்போ 5 நாள் எனக்கு சிசேரியன் பண்ணி தான் பேபி எடுத்தாங்க. பேபி 2 கிலோ நார்மல் வெயிட் தான் இருக்குது. நானும் நல்லா தான் இருக்கேன். இப்போ 4 நாள்ல நான் டிஸ்சார்ஜ் ஆகிறேன். நானும் நல்லா தான் இருக்கேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு வரல. கார்டியாலஜி சார் வந்து சையத் அப்துல் காதர் அவரும் வந்து தான் எனக்கு டேப்லெட்டு இதெல்லாம் கொடுத்தாரு. அவரும் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணார். இந்த மூச்சு வாங்குகிற ப்ராப்ளம் வேறு எதுவுமே எனக்கு வரல. டெலிவரி நல்லாவே நடந்துச்சு. அப்புறம் மயக்க டாக்டர் விஜயகுமார் சார் தான் எனக்கு அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு டெலிவரி டைமு. இவங்க 3 பேர்னால தான் நானும் பாப்பாவும் இப்போ நல்லா இருக்கிறோம். மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கும் சுபாஷினி மேம், சையத் அப்துல் காதர் சார், விஜயகுமார் சாருக்கு என் லைஃப்பில் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். இவங்க ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்கனால தான் நானும் பாப்பாவும் சேஃபாக இருக்கோம். இவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, சர்வீஸும் நல்லா பண்ணாங்க. எனக்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, பேபிக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாங்கள் ரெண்டு பேருமே இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்கிறோம்னா இந்த 3 டாக்டர்ஸ், இந்த மணிப்பால் ஹாஸ்பிட்டல் தான் காரணம். மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் ஹவுஸ் கீப்பிங், பெட்டுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங், நர்சிங் கேரும் நல்லா எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. டென்ஷன் இந்த மாதிரி பிபி இருக்கெல்லாம் அவங்க இதெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க, நல்லா இருக்கும், நல்லா கேர் பண்ணி நம்மளுக்கு டென்ஷன் பிபி ஹை ஆகாத அளவுக்கு நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. நல்லா தைரியம் சொன்னாங்க, நல்லாவே சர்வீஸ் பண்ணாங்க. அதே போல் ரூம் சர்வீஸ் அவங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கேட்ரிங் வந்து ஃபுட்டும் டைம்க்கு, டிஃபன் மதிய சாப்பாடு, நைட் டிஃபன், சூப்பு எல்லாம் அதாவது டைமுக்கு கரெக்டாக கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. நல்லா அவங்களும் கேட்ரிங்கும் நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. நல்லா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆனது, ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ணது வந்து மார்க்கெட்டிங் குணால் சார் தான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணார், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா சர்வீஸ் பண்ணாங்க, எல்லா சர்வீஸும் நல்லாயிருக்கு. அதே போல் மித்த ஹாஸ்பிட்டலை கம்பேர் பண்ணையில் என்னோடய ஹை ரிஸ்க் கேஸ்க்கு நிறைய செலவாகும்னு சொன்னாங்க. 10 லாக்ஸ் ஆனால் கூட ஒருத்தங்களை தான் காப்பாற்ற முடியும், பேபி தான் சேஃப் ஆகும், மதருக்கு வந்து கார்டியாலஜி ப்ராப்ளம் இருக்கிறதுனால சேஃப் ஆகிறது 98%ல 2% தான் சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணலை, அதில் பாதி தான் செலவு பண்ணியிருப்போம். எவ்வளோ கம்மியாக பார்க்கணுமோ அவ்வளோ தான் இங்கே கம்மியாக பார்த்தாங்க. மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி.